நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து இந்த கிரக யுத்தம் என்பதை பற்றி பிரிமியம் வீடியோ நேயர்களுக்கு பேச போகிறேன். கிரக யுத்தத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. பழைய கமெண்ட் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறேன், அதாவது கடந்த காலங்களில் பார்க்க முடியாத கொஞ்சம் பழைய கமெண்ட்டை எடுத்து இப்போ ரிவைஸ் பண்ணி முந்தின காலங்களில் என்ன கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து பழைய கமெண்ட்டுகளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருக்குறீங்கன்றத கொஞ்சம் இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே உங்களுடைய சொந்த ஜாதகங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் பிரீமியம் லைவுக்கு பிறகு உங்களுடைய இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பற்றினதாக தான் இருக்க தவிர பொதுவான சந்தேகங்கள் இல்லாதனால பழசுக்கு போகிறோம். கிரக யுத்தம் அப்படிங்கிறது வந்து இரண்டு கிரகங்கள் அருகருகே இருப்பதால் ஏற்படுது. 9 கிரகங்களும் வானத்தில் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வர்றதுனால அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லப்படுகிறதுனா 5 டிகிரிக்குள் ஒரு கிரகம் வருவதால், 2 கிரகங்கள் பக்கத்தில் பக்கத்தில் 5 டிகிரிக்குள் வருவதால் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி கிரக யுத்தம்னு சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே கிரக சேர்க்கின்ற இதில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறதுனால அது உங்களுக்கு புரியும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுலேயும் நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்டில் தெரியுது. கிரக சேர்க்கை, கிரக யுத்தம் கிட்டத்தட்ட ரெண்டையுமே ஒரு ஒரே பாதையில் வச்சு சொல்லலாம். நான் என்னுடைய அனுபவத்தின் காரணமாக வேத ஜோதிடத்தில் சொல்லப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு இன்னொரு பரிமாணத்தில் முழுமையாக கலந்த சில விஷயங்களாக உங்களுக்கு சொல்கிறேன். பிகினர்ஸ்க்கு ஒரு தெளிவாக இருக்கணுன்றதுக்காக அவற்றில் அந்த சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பும் உண்டு. அப்போ அதிலேயே வந்து அந்த பாவத்துவம் சுபத்துவத்தில் அந்த கிரக யுத்தம் வந்துவிடும். 2 கிரகங்கள் 5 டிகிரிக்குள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது, ஒரே பாவகத்தில் இணைந்திருப்பது அல்லது பக்கத்து பக்கத்து பாவகத்தில் இருக்கிறது, இரண்டுக்கும் வேறு வேறு நிலை. முக்கியமாக 2 கிரகங்கள் 5 டிகிரிக்குள் இணைந்திருப்பது கிரக யுத்தம் எனப்படுகிறது. கிரக யுத்தத்தில் விதி விளக்கான ஒன்றே ஒன்று சூரியனுக்கும் சந்திரனுக்கும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 5 டிகிரிக்குள் இணைகின்ற அந்த அமாவாசைக்கு கிரக யுத்தம் இல்லை. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரியனுக்கும் சரி 9 கிரகங்களில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை மையமாக கொண்ட ஒரு வான்கோள பாதையை ராசியை சுற்றி வரும், சூரியனை மையமாக கொண்ட வான்கோள பாதையை சுற்றி வரும் கிரகங்கள் அருகருகே வரும் பொழுது மட்டுமே அதனுடைய ஈர்ப்பு விசையால் பாதிக்கப்படுகின்றன. சந்திரன் முழுக்க முழுக்க நம்மை சார்ந்தது, அதனுடைய வான்கோள பாதை பூமியை சார்ந்தது. அது சூரியனை மையப்படுத்தி சுற்றவில்லை, பூமியை மையப்படுத்தி சுற்றுகிறது. அப்படிங்கிறதுனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தில் வருகின்ற தோற்றம் உண்மையில் சூரியனும் சந்திரனும் இணையவில்லை, நமக்கு அருகில் இருக்கின்ற சந்திரனை நாம் பார்க்கும்போது அந்த தோற்றம் ஏற்படுகிறது. அப்படிங்கிறதுனால தான் கிரக யுத்தம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிடையாது. சரி, மற்ற கிரகங்கள், இந்த கிரக அமைப்பில் வந்து ஒரு 5 விதமாக கிரக யுத்தங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது 5 டிகிரிக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் சேரலாம். இதில் இன்னும் ஒன்று முக்கியமானது என்னென்னா, நட்பு கிரகங்கள் வான்வெளியில் 5 டிகிரிக்குள் இணைவதற்கும் பகை கிரகங்கள் வான்வெளியில் 5 டிகிரிக்குள் இணைவதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. பகை கிரகங்கள் வான்வெளியில் இணையும் பொழுது அந்த கிரக யுத்தம் நடக்கின்ற பாவகம் செயலற்று போய்விடும். யுத்தத்தில் தோற்ற கிரகம் பார்க்கும் பாவகம் நசியும் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. மூல நூல்களில் உள்ள கருத்தைத்தான் சொல்கிறேன், என்னோட கருத்தை பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்தில் நான் சுபத்துவம் பாவத்துவம்னு தான் வந்துடுவேன். குறிப்பாக கிரக யுத்தத்தில் 4 கிரகங்கள் சொல்லப்படுகின்றன. குரு, சுக்கிரன், சனி, செவ்வாய். இந்த 4 கிரகங்களின் இணைவை பற்றி, குறிப்பாக சனி செவ்வாயோட இணைவை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். நிறைய லைவில் அதை பற்றி கூட நான் சொல்லியிருக்கிறேன். சனியும் செவ்வாயும் மிக முக்கியமான அந்த குடும்ப 2, 7, 8, 12 பாவகங்களில், ராசிக்கு 2, 7, 8 பாவகங்களில் இணையும் பொழுது ஒருவருக்கு வாழ்நாள் முழுக்க தாமத திருமணம், புத்திரபாக்கியம் இது எல்லாமே கெட்டுப்போகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த நிலை கிரக யுத்தத்தினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சனி செவ்வாய் இரண்டும்
ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் என்பதால் சனியும் செவ்வாயும் இணையும் பொழுது அந்த பாவகம் நசிந்து 2/7/8/9 இருந்தால் 2/7/8/12 இருக்கும் பொழுது அந்த பாவகம், அந்த பாவகத்திற்கு எதிர்பாவகம் இருக்கும் பொழுது அந்த கிரக யுத்தம் ஏற்படுகிறது. இதனால் வந்து அந்த பாவகம் நசியும்னாலே உண்மையிலேயே வந்து சனி செவ்வாய் இணைஞ்சிட்டாலே அந்த திருமண வாழ்க்கையில் தாமத திருமணம் நல்ல திருமணம் இல்லாத ஒரு நிலைமையை தான் கொடுக்குது. குரு சுக்கிரன் இணைவு, இந்த 4 கிரகங்களுடைய இணைவு தான் கிரக யுத்தத்தில் வெகு துல்லியமாக மூல நூல்களில் குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. குரு சுக்கிர இணைவை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்றை இன்னொன்றின் காரகம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு விதமாக சொல்லியிருக்கிறேன். கிரக யுத்தமாக சொல்லாமல் குரு தன்னுடைய புத்திர பாக்கியம் இணையும், இணையும் லக்னத்திற்கேற்ப இணையும் பாவகத்திற்கேற்ப அந்த இணைகின்ற வீடு குருவுக்கோ சுக்கரனுக்கோ இந்த இணைகின்ற பாவத்தை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அது வந்து எந்த கிரகத்திற்கு நல்ல வீடு, ஏனென்றால் வடக்கே இருக்கின்ற கிரகம் கிரக யுத்தத்தில் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கணும்னா பாகைகளில் டிகிரி கணக்கில் அதிகமான டிகிரி அளவில் இருக்கின்ற கிரகம் வந்து ஜெயிக்கும். டிகிரி கணக்கில் உதாரணமாக ஒரு கிரகம் 195 டிகிரியில் இருக்கிறது, இன்னொரு கிரகம் 198 டிகிரியில் இருக்கிறது, ஒரே பாவகத்துக்குள்ள 3 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. இதில் வந்து 195 டிகிரி இருக்கு இல்லையா, குறைவான பாகை. இந்த குறைவான பாகையில் இருக்கின்ற கிரகம் கிரக யுத்தத்தில் தோற்றுவிட்டதாக அர்த்தம். அந்த அதிக பாகை வாங்கிய கிரகம், அதிக பாகை என்பது வடக்கே செல்வதாக, திசையில் வடக்க போகிறதா தான் அர்த்தம். அந்த வடக்கே செல்லுகின்ற கிரகம் வெற்றியடைந்த கிரகமாக சொல்லப்படுகிறது. இதுலேயும் வந்து 4-5 கிரகங்கள், 5 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த கிரகம் 5 விதமான கிரக யுத்த அமைப்புகள் இருக்கின்றன சொல்கிறாங்க. கிரக யுத்தம் எந்த பாவகத்தில் நடக்கிறது, அந்த பாவகம் லக்னத்திற்கு நல்ல பாவகமா கெட்ட பாவகமா, இது கிடக்க கிரக யுத்தத்தில் ரொம்ப முக்கியம். மூல நூல்களில் கிரக யுத்தம்னா பொதுவாக சொல்லிட்டு போடுவாங்க. அந்த கிரகம் எந்த கிரகம் தோல்வி அடைகிறது, எந்த கிரகம் வெற்றி அடைகிறது, எந்த பாவகத்தில் அந்த கிரக யுத்தம் நடக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. எந்த பாவகத்தில் நடக்குதுன்றதை நம்ம வந்து கணிச்சு பார்க்கும் பொழுது தான் சில விஷயங்கள் நமக்கு பிடிபடும். நம்முடைய யோக கிரகம் கிரக யுத்தத்தில் வெற்றி பெறும் பொழுது கிரக யுத்தத்தில் தோற்கின்ற கிரகத்தினால் கிடைக்கின்ற சாதகமற்ற பலன்கள் நமக்கு குறையும் அப்படிங்கிறதான் உண்மை. இதைத்தான் நான் வந்து வேறு விதமாக பாவத்துவம் சுபத்துவம்னு சொல்கிறேன். அந்த இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த கிரக யுத்த அமைப்புகள் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போ கிரக யுத்தத்தில் வந்து கிரக யுத்தத்தில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு 5 விதங்களை மட்டுமே சொல்லலாம். எப்படின்னு சொல்லலாம்னா, முதல்ல பேதம் அப்படிங்கிற ஒரு கிரக யுத்தம். 5 டிகிரிக்குள் 2 வேறு கிரக நட்சத்திர சாரங்களில் இருப்பது பேதம் என்று சொல்லப்படக்கூடியது முதல் நிலை கிரக அமைப்பு. 2 வேறு வேறு நட்சத்திரங்களில் ஒரே 5 டிகிரிக்குள் இருக்கின்ற கிரகம் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும் என்பதற்கான அவசியம் இல்லை. உதாரணமாக ஒரு ரிஷபராசியிலே இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் அருகருகே இருக்கின்ற கிரகங்கள், ரோகிணி 4 பாதத்தில், மிருகசீரிஷம் 1 பாதத்தில் வந்துட்டு இருக்கும்போது அந்த 5 டிகிரி நட்சத்திர சந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திர சந்தி ரோகிணி 4 பாதத்தில் ஒரு கிரகமும் மிருகசீரிஷம் 1 பாதத்தில் ஒரு கிரகமும் இருந்து இருவருக்கும் இடையே 5 டிகிரி இருந்தால் அது வந்து பேதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரக யுத்தமாக சொல்லப்படுகிறது. இந்த கிரக யுத்தத்தினால் மிகப்பெரிய கடுமையான கெடுபலன்கள் இல்லை என்று அர்த்தம். அதாவது 2-5 டிகிரிக்குள் பேதம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கின்றன. ஆனால் 2 தனித்தனி நட்சத்திரங்களில் இருக்கின்றன. தனித்தனி நட்சத்திரங்களில் இது ரிஷபராசியில் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். உதாரணமாக செவ்வாய் சனி ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் செவ்வாய் இருக்கிறார், மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் 1 பாதத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா, இங்கே நாம் எப்படி வந்து இந்த கிரக யுத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, வடக்கே போகின்ற கிரகம் அதிக பாகை வாங்கிய கிரகம் ஜெயிக்கும் அப்படிங்கிற அமைப்பில்
மிருகஷீரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கின்ற சனி இந்த இடத்துல ஜெயிப்பார், செவ்வாய் தோற்பார். ஆயினும் இந்த இடம் ரிஷப ராசி என்பதால் சனியின் கை மேலோங்கி இருக்கும். ஏன்னா இது சனிக்கு நட்பு வீடு, சனிக்கு நட்பு வீடு. இந்த இடத்துல செவ்வாயும் ஓரளவிற்கு தன்னுடைய வலுவை இழக்க மாட்டார் எனவும், சனி அதிகமான கூடுதல் வலுவை கொண்டிருப்பார் எனவும் இந்த கிரக யுத்த அமைப்பு சொல்லுகிறது. இது வந்து ஒரு முதல்நிலை கிரக அமைப்பு. அதே போல இன்னும் அடுத்த இதற்கு அடுத்த அமைப்பு எப்படி சொல்லப்படுதுன்னா, இதற்கு அடுத்த அமைப்பு உள்ளேகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதற்கு அடுத்த நிலையில வந்து உள்ளேகம் அப்படிங்கிற ஒன்று தீய பலனாக சொல்லப்படுகிறது. பேதத்திற்கு அடுத்த அமைப்பு இன்னொன்று. அந்த பெயர் முக்கியம் இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இரண்டு கிரகங்கள் ஒரே டிகிரியில் ஒரே நட்சத்திரத்தில் 5 டிகிரிக்குள் இருப்பது. இரண்டு கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் 5 டிகிரிக்குள் இருப்பது, இதே ரிஷபராசி அல்லது வேற ராசிக்கு வந்துடுவோம், இதே செவ்வாய் சனியை கொண்டு வந்து விடுவோம். இப்போது ஒரு ஆட்சியாக இருக்கலாம், அல்லது விருச்சிகத்தில் போட்டுருவோம், நேரெதிரே விருச்சிகத்தில் வந்துடுவோம். நேரெதிரே விருச்சிகத்தில் 4ஆம் பாதத்தில் விசாக நட்சத்திரம்னு வைப்போம். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆனால் 4ஆம் பாதம்னு வந்துட்டாலே உங்களுக்கு அது மொத்தம் 5 டிகிரிக்குள்ளே வராது. அதனை அடுத்து அனுஷ நட்சத்திரத்தில் வந்துடலாம். விருச்சிக ராசியில் அனுஷம் நட்சத்திரத்தில் நடுவில் செவ்வாயும் சனியும் இணைந்திருக்கிறார்கள்னு வச்சுக்குவோம். அங்கே சனி 5 டிகிரி முன்னால், இதே இப்படி வச்சா தான் உங்களுக்கு புரியும். சனி 5 டிகிரி முன்னையில் வந்துட்டா உள்ளேகம் எனப்படுகின்ற இரண்டாவது நிலை. ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள். ஜோதிடம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் தான், சில டெப்தான விஷயங்களை விளக்கும்போது நிதானமாகத்தான் பேசுகிறேன், கொஞ்சம் ஆழமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆழமாக புரிந்து கொள்ளும் நிலையில் தான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள். கிரக யுத்தம்ன்றது கிரக சேர்க்கையின் அமைப்பு, இதை வந்து கணக்கில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தலை சுத்தம், அதனால் மெதுவாக நிதானமாக இந்த வீடியோவை கவனிங்க. உள்ளேகம் எனப்படுகின்ற 2ஆம் நிலை கிரக யுத்தத்தில் 2 கிரகங்கள், 2 எதிரெதிர் கிரகங்கள் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் அமைவதை பற்றி சொல்லுகின்றன. இந்த ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் அமைகின்ற இந்த நட்சத்திர இந்த அமைப்பினால அங்கே இருக்கின்ற தோற்கின்ற கிரகத்தின் பலம் சுத்தமாக இழக்கப்படும் சொல்றது. இதைத்தான் நான் பாவத்துவம்னு சொல்றேன். ஆனால் இது மட்டும் இல்லை, நான் வேறு விதமான நிலைகளில் சொல்றேன். உதாரணமாக இப்போது நான் சொன்னதைப் போல செவ்வாயும் சனியும் அனுஷம் நட்சத்திரத்தில் ஒரே ராசியில், விருச்சிக லக்னமாக கூட எடுத்துக்க வேண்டாம், விருச்சிக ராசியில இருக்கிறது சனியும் செவ்வாயும், விருச்சிக ராசியில் சனி செவ்வாய் இருக்கின்ற ஒரு நிலைமை, விருச்சிக ராசியில் சனி செவ்வாய் இருக்கின்ற நிலைமை. அங்கே சனியும் செவ்வாயும் 5 டிகிரிக்குள் அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். சனி எங்கே சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், அவர் சற்று முன்னே சென்று விட்டார், வடக்கே சென்று விட்ட கிரகம் யுத்தத்தில் ஜெயிக்கும், பின்தங்கிவிட்ட கிரகம் யுத்தத்தில் தோற்கும். பாவகம் இந்த உள்ளேகம் அமைப்பிலையும் பாவகம் நசியும். இப்போ இங்கே கடுமையான பாவத்துவம், செவ்வாய்க்கும் சனிக்கும் கிரக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சனியின் நட்சத்திரத்தில் சனி ஜெயித்து விட்டார், செவ்வாய் தோற்றுவிட்டார் அப்படிங்கிற அமைப்பில் இந்த பார்க்கும் பாவகம் கிரக யுத்தத்தில் இருக்கின்ற தோற்கின்ற கிரக யுத்தத்தில் தோற்கின்ற கிரகம் பார்க்கும் இருக்கும் பாவகம் நசியும் அப்படிங்கிற விதிப்படி இங்கே செவ்வாய் கிட்டத்தட்ட லக்னாதிபதியாக இருந்தால் கூட, லக்னாதிபதினு கூட நீங்கள் வச்சுக்கலாம், லக்னாதிபதியாகவே இருந்தால் கூட அவர் பார்க்கின்ற 7ஆம் பாவகம் கெட்டு போயிடும். இங்கே கடுமையான பாவத்துவத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையையும் மீறி இருக்கிறார்ன்றதான் கிரக யுத்தத்தோட உண்மை. ஒரு கிரக கூட்டுச் சேர்க்கைக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த கிரக யுத்தம் அமைப்பின்படி, உள்ளேகம் என்கின்ற அந்த கிரக யுத்தத்தின் அமைப்பின்படி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரே நட்சத்திரத்தில் 5 டிகிரிக்குள் இருக்கின்ற 2 பகை கிரகங்கள் முன்னே சென்றுவிட்ட கிரகத்திடம் பின்னே இருக்கின்ற கிரகம் தோற்கும். அது ஆட்சி பெற்ற கிரகமாக இருந்தாலும் அங்கே அது நல்ல பலன்களை செய்யாது, அது பார்க்கின்ற வீடுகளும் இருக்கின்ற வீடும் கெடும் லக்னாதிபதியாக இருந்தாலும். இது மட்டும்தான், இதுதான் அந்த உள்ளேகம் தத்துவத்தில் இருக்கின்ற ஒரு சூட்சுமம். இதற்கடுத்து என்ன வந்துடுதுன்னா, 5 டிகிரிக்கு அடுத்து 3 டிகிரி மிக மிக நெருக்கமாக போக 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 நம்முடைய ஞானிகள், ஜோதிடத்தை நமக்கு அருளிய தெய்வாம்சம் உள்ள ஞானிகள் சில விஷயங்களை வந்து, ஒரு கிரகம் எத்தனைக்கு எத்தனை அருகில் இருக்கிறது, ஒரே டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்றதுன்னா ஈர்ப்பு விசை,
ஒரு ஒன்றின் ஈர்ப்பு விசை இன்னொன்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தை தான் வந்து கிரக யுத்தமாக நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஒளிவீச்சு ஈர்ப்பு விசையை வச்சு கணக்கு பார்க்கும் பொழுதுதான் அந்த பாவகம் எங்கே எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த அமைப்புகளை வந்து அம்சுமார்த்தனம் அப்படிங்கிற மூன்றாவது நிலை சொல்லப்படுகிறது. அது 3 டிகிரிக்குள்ள 2 கிரகம் இருக்கிறது. அதாவது இதனை அடுத்த 3வது நிலைமை வந்து அம்சுமார்த்தனம்னு சொல்லப்படுகின்ற ஒரு வேறு ஒரு விதமான நிலை. சமஸ்கிருத பேர்களுக்கு வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டாம், ஏன்னா அதை நான் தமிழ் படுத்தி தான் சொல்கிறேன். பேசிக்கை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் கூட போகிறோம். 5 டிகிரிக்குள் இருப்பது எப்படிப்பட்டது, 3 டிகிரிக்குள் இருப்பது எப்படிப்பட்டது. 3வது அமைப்பு வந்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், 2 கிரகம் வந்து 3 பாகைக்குள்ள ஒரே சாரத்தில் இருக்கிறது. 2 கிரகம் அம்சுமார்த்தனம் அப்படிங்கிறது வந்து 2 கிரகங்கள் 3 பாகைக்குள்ள இன்னும் நெருக்கமாக வந்து விடுகிறது. 2 கிரகங்கள் 3 டிகிரிக்குள் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது இன்னும் நெருக்கமாக. இதே செவ்வாயும் சனியும் 3 டிகிரிக்குள்ள ஒன்றாக இருக்கும்போது 2 கிரகங்களுமே பலம் இழக்கின்றன. அதில் யுத்தத்தில் செவ்வாய் ஜெயிச்சிருந்தாலும் சனி ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, சனி அதிக பாகையை கடந்து விட்டாலும் அவரும் வந்து தன்னுடைய பார்க்கும் பாவக அமைப்புகளை அத்தனையும் இழக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. இதில் மூலநூல்களே கருத்து பதங்கள்லாம் இருக்கின்றன இந்த கிரக யுத்த அமைப்புள்ள. 3 டிகிரிக்குள் ஒன்றாக இதே போன்ற விருச்சிக ராசியில் இணைகின்ற செவ்வாய் சனி 5 டிகிரி அமைப்புகளுக்குள்ள ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து வலுவிழந்து இருக்கின்ற செவ்வாய் சனியை பற்றி நான் சொல்லவில்லை. இங்கே 3 டிகிரிக்குள்ள அம்சுமார்த்தனம் அமைப்பில் இந்த கிரக யுத்த அமைப்பில் 3 டிகிரிக்குள் ஒரே பாகையில், அதாவது ஒரே நட்சத்திரத்தின் பாகையில், அனுஷம் நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் 3 டிகிரிக்குள் செவ்வாயும் சனியும் சேரும்போது இங்கே சனியும் வலுவிழக்கிறார். சனியின் பாவத்தும் செவ்வாயின் பாவத்தும் ரெண்டுமே கலந்து இவைகள் பார்க்கின்ற இந்த லக்னத்திலிருந்து இந்த விருச்சிகத்திலிருந்து அவர்கள் பார்க்கின்ற சனி பார்க்கின்ற 3வது பாவகமும் செவ்வாய் பார்க்கின்ற 4வது பாவகமும் சனி பார்க்கின்ற 10வது பாவகமும் இருவரும் சேர்ந்து பார்க்கின்ற 7வது பாவகமும் இருக்கின்ற பாவகமும் கெடும். இதுதான் பாயிண்ட். அம்சுமார்த்தனம் என்கின்ற கிரக யுத்தத்தில் 3 டிகிரிக்குள் ஒரே நட்சத்திரத்தின் அமைப்பில், ரெண்டு வேற வேற நட்சத்திரம் சொல்லப்படலை, ஒரு கிரகம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கு, இன்னொரு கிரகம் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குன்னா அனுஷம் நட்சத்திரத்தின் 4வது பாதத்திலும் கேட்டை நட்சத்திரத்தின் 1வது பாதத்தில் ஒரு நட்சத்திரம் முடிந்து இன்னொரு நட்சத்திரம் ஆரம்பிக்கிற அமைப்பில் அந்த 3 டிகிரிக்குள் இருந்தால் அதன் பலன் கடுமை குறைவாக சொல்லப்படுகிறது. ஆனால் அம்சுமார்த்தனத்தில் அந்த கிரக யுத்த அமைப்பில் ஒரே டிகிரியில் ஒரே நட்சத்திர பாகையில் 3 டிகிரிக்குள் இணைகின்ற கிரகத்தின் அமைப்பில் இருக்கின்ற பாவகமும், அது சுபகிரகங்களாக இருந்தாலும் அப்படிதான் சொல்லப்படுகிறது, ஆனால் அதில் கருத்து பேதம் இருக்கிறது. பாவகிரகங்கள் இத்தனை அமைப்பாக இணையும் போது இப்போது இங்கே இதே விருச்சிக லக்னமாகவே போட்டுக்கோங்க, இங்கே லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், இங்கே லக்னத்தில் விருச்சிக லக்னமாக தான் காட்டுறேன். விருச்சிக லக்னம் செவ்வாய் சனி சேர்க்கை 3 டிகிரிக்குள் ஒரே பாகை அமைப்பில் ஒரே நட்சத்திரத்தில் செவ்வாயும் சனியும் அணிந்திருக்கின்ற நேரத்தில் இங்கே கிரக யுத்தம் நடக்கும் பொழுது அங்கே சனி ஜெயித்திருந்தாலும் செவ்வாய் ஜெயித்திருந்தாலும் இந்த பாவகம் நசியும், விருச்சிக லக்னம் இருக்கின்ற லக்னம் கெடும். இவர்கள் இருவருக்கும் சனியின் பார்வை 3வது பார்வை, செவ்வாயின் பார்வை 4வது பார்வை, அந்த 3 4வது பாவகங்கள் கெடும். நேர் இருவருக்கும் ஒட்டுமொத்த 7வது பார்வை, ஒரே மாதிரியான 7வது பார்வை, 7வது பாவகம் பரிபூர்ணமாக வலுவிழக்கும். அடுத்து 8வது பாவகம் செவ்வாயால் பார்க்கப்படும், அந்த பாவகம் கெடும். அதனை அடுத்து 10வது பாவகம் சனியால் பார்க்கப்படும், இந்த பாவகம் கெடும். இதுதான் அம்சுமார்த்தன கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளுக்குள்ளே நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்ற ஒரு சூட்சும நிலைமை. இதில் வந்து அடுத்து வந்து இந்த இதாக சொல்கிற சவ்யம்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிரக யுத்தம், அபசவ்யம்னு சொல்லப்படுகிறது. இது வந்து இன்னும் கொஞ்சம் மைனூட்டாக கிரகங்களுடைய ஈர்ப்பு விசையை பற்றி, அதாவது 2 கிரகங்கள் 3 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் 1 வக்கரமாக இருக்கிறது, 1 நேர்கதியில் இருக்கிறது, இது ஒரு மைனூட்டான விஷயம். இந்த அமைப்பும் வந்து சுத்தமாக வேறு விதமான அமைப்பு இல்லை. கொஞ்சம் கிரக யுத்தம் கிரக இணைவு கிரக சேர்க்கை என்பது கொஞ்சம் துல்லியமாக எது எது என்னென்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ அந்த அவசவியம் அப்படிங்கிற ஒரு கிரக யுத்த அமைப்பில் வந்து 2 கிரகங்கள் 3 டிகிரிக்குள் ஒரே நட்சத்திரத்தில் இணைந்திருக்கின்றன. இதையே வச்சுக்குவோம்,
இங்கே ஒரு கிரகம் வக்ரமாகவும் ஒரு கிரகம் நேர்கதியிலும் இருக்கிறது. செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார், இல்லை சனி வக்ரமாக இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். சனி வக்ரமாக இருக்கிறார், செவ்வாய் நேர்கதியில் இருக்கிறார். இங்கே மறுபடியும் அந்த வானாவை போட்டு கட்ட சொல்கிறேன், கட்டம் மூன்று. இதே விருச்சிக லக்னம் சனி வக்ரமாக இருக்கிறார், செவ்வாய் நேர்கதியில் இருக்கிறார். ஆனால் இருவரும் 3 டிகிரிக்குள் ஒரே நட்சத்திர பாகையில் இருக்கிறார்கள். இங்கே சனியின் பாவத்துவம் கூடுதலாகிறது. செவ்வாய் இயல்பாக இருக்கிறார், ஜெயித்தவர் சனியாக இருந்தாலும் செவ்வாய் இயல்பாக இருக்கிறார். அடி வந்து சரியா விழுகல செவ்வாய்க்குன்னு அர்த்தம். இதுதான் கிரக யுத்தத்துடைய ஒரு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு கிரக யுத்தம், ஒரு கிரக சேர்க்கை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புல அபசவியம் அப்படிங்கிற 3-4 நிலையில என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, 3 டிகிரிக்குள் ஒரு கிரகம், 3 டிகிரியும் ஒரே நட்சத்திர பாகை, 2 வேறு நட்சத்திரங்கள் அல்ல. சனி வக்ரகதியில் இருக்கிறார், திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். முன்னே சென்றவர் பின்னால் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் நேர்கதியில் இருக்கிறார், செவ்வாய் போய்கொண்டிருக்கிறது, சனி திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. ஆயினும் இங்கே சனியே முன்பு இருக்கிறார், வடக்கே இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு மறைமுகமான அர்த்தமாக செவ்வாய் தான் இயல்பை இலக்கில் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம். இந்த வக்ர நேர்கதியில் நான் முன்பு சொன்ன வடக்கே இருக்கின்ற கிரகம் ஜெயிக்கலை, வடக்கே இருக்கின்ற கிரகத்துடைய அமைப்புகள் தற்காலிகமான வெற்றி என்பதாக சொல்லப்பட்டு அது தோற்ற கிரகம் இயல்பை இழக்கவில்லைன்னு சொல்லப்படுகிறது. இந்த அவசவிய யுத்தத்தில் இந்த அவசவிய யுத்தத்தை நீங்கள் இப்படி தான் தெளிவாக நான் சொல்றது வந்து மூலநூல்கள் சில கருத்து பேதங்கள் இருந்தாலும் என்னுடைய ஆய்வின் முடியல, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் சுபத்துவ பாவத்துவம்னு சொல்கிறேன். இத்தனையும் சொல்லிவிட்டு இந்த கிரக யுத்தத்தில் இருக்கின்ற கிரகங்களை குரு பார்த்தால், சுக்கிரன் பார்த்தால், பௌர்ணமி சந்திரன் பார்த்தால், அத்தனையும் இழந்த இயல்பை பெறுன்றதான் சுபத்துவ பாவத்துவத்தின் தன்மை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கிரக யுத்த அமைப்புகள் உள்நுணுக்க அமைப்புகளை சொல்லுகிறேனே தவிர, ஏன்னா ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. உள்நுணுக்க அமைப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேனே தவிர, இவைகளை என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய தெளிவாகவே உங்களுக்கு இருக்கும். ஆக இப்போ இந்த அவசவிய கிரக யுத்த அமைப்பில் நீங்கள் ஒரே நட்சத்திர பாதத்தில் 3 டிகிரிக்குள் ஒரு கிரகம் வக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறது, ஒரு கிரகம் நேர்கதியில் வக்ரகதியில் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது தான் அர்த்தம். வக்ரம்னாலே என்ன, திரும்பி வந்து கொண்டிருக்கிறது, அல்லது வக்ர நிவர்த்தியாகி வக்ர நிவர்த்தி ஆகும்போது நேர்கதி ஆகிடும். அப்போ இங்கே செவ்வாய், இங்கே மேலே தெரிகின்ற செவ்வாய் லக்னாதிபதியாகி செவ்வாய் நேர்கதியில் போய் கொண்டிருக்கிறார். சனி ஏற்கனவே அங்கே தனுசுல இருந்து திரும்பி வந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் மறைமுகமாக செவ்வாயே ஜெயிஸ்டார்னு அர்த்தம். வடக்கே இருக்கின்ற கிரகம் என்று சொல்லப்பட்ட அதிக பாகையில் இருக்கின்ற சனி இங்கே ஜெயித்ததா அர்த்தம் இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலையில் செவ்வாயை தன்னுடைய பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைப்பில் சனி பார்க்கும், அதாவது இந்த கிரக யுத்தத்தில் அதிக பாகைகளை கொண்ட கிரகம் பார்க்கும் பாவகங்கள் நசின்னு சொல்லப்படுகிறது. அதாவது சென்ற நிலைக்கு மாறாக இங்கே இது போன்ற நிலையில் 3, 7, 10 பாவகங்கள் சனியின் பார்வை அளவிற்கு பாவத்துவ அளவிற்கு பாதிக்கப்படும். கிரக யுத்தத்தில் உள்ள ஒரு நுணுக்கம் இங்கே. இந்த அமைப்பின்படி நான் சென்ற அமைப்பில் 1, 3, 4, 7, 8, 10 இந்த 2 பாவக அமைப்புகளும் பாதிக்கும்னு சொன்னேன். இங்கே அவசவிய அமைப்பில் கிரக யுத்தம் நடக்கும் பொழுது 3, 7, 10 பாவகங்கள் மட்டும் பாதிக்கப்படும், லக்னமே இருக்கின்ற இடமே பாதிக்கப்படாது, பாதிப்புகள் குறைவாக இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா சனி வக்ரகதியில் இருக்கிறார், அவர் அதிக பாகையில் இருந்தாலும் அவர் அங்கே அந்த யுத்தத்தில் வந்து தோற்றதாக ஜெயித்ததாக அர்த்தம் இல்லை. செவ்வாய் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கிறார், இந்த கிரகம் பாதிக்கப்படவில்லைன்றது தான் அபசவ்யம் அப்படிங்கிற ஒன்றை இதில் இருக்குது. இதனையடுத்து 2 கிரகங்கள் ஒரே பாகையில் இருக்கிறத பற்றி சொல்லப்படுது. 2 கிரகங்கள் ஒரே பாகையில், இதை வந்து நீங்கள் பாவத்துவ சுபத்துவமாக தான் புரிஞ்சுக்கணும். யோக்தாகம் அதாவது இதற்கடுத்து சொல்லப்படுகின்ற ஒரு இறுதியான நிலை யோக்தகம்னு சொல்லப்படுகிறது. யோக்தகம்னு சொல்லப்படுகின்ற யுத்த அமைப்பில் வந்து, யோக்தகம் என்று சொல்லப்படக்கூடிய யுத்த அமைப்பில் வந்து ஒரு கிரகம், 2 கிரகம் ஒரே பாகையில் ஒரே டிகிரியில், சுத்தம் பக்கத்து பக்கத்து நட்சத்திரம் கூட கிடையாது, ஒரே பாகையில்
ஒரே டிகிரியில் இருக்கும் பொழுது அவைகள் பாப கிரகமாக இருப்பின் ஒரு நிலைமை. அதாவது செவ்வாய் சனியாக இருக்கும்போது சுத்தம், மண்போட்டு மூடிட்டாங்கன்னு அர்த்தம். மண்போட்டு மூடிய அமைப்பில் இரண்டு கிரகங்களும் தானும் கெட்டு தான் பார்க்கும் பாவகங்களையும் கெடுத்து செவ்வாய் சனியாக இருந்தான். குருச்சுக்கரனுக்கும் இதே அமைப்பு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த குருச்சுக்கரன் அமைப்புக்கு காரக ஆதிபத்தியங்கள்னு நான் சொல்லிடுவேன். கிரக யுத்தங்களை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால இந்த நுணுக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஃபைனல் நிலையாக யோக்தகம், யோக்தகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிலைமை வந்து ஒரே டிகிரியில் ஒரே நட்சத்திர பாகையில், ஒரே டிகிரியில் ஒரே நட்சத்திர பாகையில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது, இரண்டு கிரகங்கள் இருக்கும் பொழுது, அந்த இரண்டு கிரகங்களும் தன்னுடைய இயல்பை இழக்கின்றன. ஒன்றையொன்று சண்டை போட்டு கொண்டு தான் இருக்கும் பாவகத்தையும் நசிய செய்து தான் பார்க்கும் பாவகங்களையும் சுத்தமாக இது பண்ணி அது பாவத்துவ சுபத்துவத்திற்கு ஏற்றாற்போல தான் இந்த கிரக யுத்தத்துக்கு நீங்கள் பலன் சொல்லணும். இத்தனை கிரக யுத்தத்தை யுத்த அமைப்புகளை நான் விளக்கினாலும் இறுதியாக ஒன்றே ஒன்று, இது வந்து ஒரு சேர்க்கைன்ற அளவுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டு கிரகம் கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போடலை, ரெண்டு கிரகம் கத்தி எடுத்துக்கொண்டு சண்டை போடவில்லை. கிரக யுத்தம், ரெண்டு நண்பர்களுக்கிடையே யுத்தம் நடக்காது. குருவுக்கும் சுக்கரனுக்கும் யுத்தம் நடக்கலாம், ஏன்னா இருவரும் ஜென்ம விரோதிகள். சுக்கரனுக்கும் புதனுக்கும் இடையில் சண்டை நடக்காது, யுத்தம் நடைபெறவே நடைபெறாது. அப்படி நடைபெற்றுக்கிறத இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது, ஏன்னா முக்கூட்டு கிரகம்னு சொல்லப்பட்டது சேர்ந்து சேர்ந்து தான் வரும். இரண்டு நண்பர்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பது நல்ல நிலைமையை தரும். இரண்டு எதிரிகள் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பது கடுமையான எதிரி இயல்புகளை தரும். கிரக யுத்தம் என்பது ஒரு கிரகங்களின் ஈர்ப்பு விசையை கணக்கிட்டு அதனுடைய வான்கோள பாதையையும் கணக்கிட்டு நாம் அறிவதற்காக, பலன் அறிவதற்காக சொல்லப்பட்டது. செவ்வாய் சனியின் கிரக யுத்தம் மிக கடுமையானது, அதை ஏற்கனவே நம்ம வந்து நிறைய உணர்ந்திருக்கிறோம். லைவில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். 2, 7, 8 இடங்களில் இருக்கும்போது, லக்னத்தில் இருக்கும்போது, 7 இடத்தை பார்ப்போம். திருமணம் தாமதம் கண்கூடான ஒரு அமைப்பு. கிரக யுத்தத்திற்கு என்ன நிவர்த்தி? சுபத்துவம். 3 கிரகங்களாகிவிட்டன, அங்கே குரு சேர்ந்து விட்டார், கிரக யுத்தத்தை எடுக்காதீங்க, சுபத்துவப்படுத்தி விட்டார். இருவரின் இணைவை அங்கே அவர் தடுத்து நிறுத்திட்டார்னு அர்த்தம். தன்னுடைய வேறு விதமான சுபத்துவ ஆற்றலால் குரு அங்கே அந்த கிரகங்களுடைய வலிமையை, அந்த இதை தட்டி வைக்கிறார். ரெண்டு ரவுடி பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்தோன்னு அப்படி அடங்குது இல்லையா, அங்கே இன்ஸ்பெக்டராக குரு செயல்படுவார். பாவ கிரகங்கள், இப்போது நான் சொன்ன இந்த விதிகளை, பாவ கிரகங்கள் செவ்வாய் சனி எங்கே இணைந்திருக்கிறார்கள், பாவத்துவமாக இருக்கும்போது, வேறு எந்தவித தொடர்புகள் இல்லாத இருக்கும்போது பார்வை மற்றும் இருப்பிற்காக நீங்கள் இந்த கிரக யுத்த அமைப்பில் எடுத்துக்கலாம். மற்றபடி கிரக யுத்தம் என்பதையே நான் கிரக சேர்க்கை என்று, எப்படி நீங்கள் அந்த கிரக சேர்க்கைக்கு பலன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். எத்தகைய ஒரு நிலையிலும் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள தன்மை வந்து மிக அதிக ஒரு உயர்நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த அமைப்பின்படி நீங்கள் வந்து ஃபைனலாக சுபத்துவ பாவத்துவ அமைப்பை வச்சு தான் கிரக சேர்க்கைக்கான, கிரக யுத்தத்திற்கான பலனை எடுக்க முடியும், சரிங்களா? இப்போ அந்த கிரக யுத்தத்திற்கான சந்தேகங்கள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதையும் மைனோட்டாக எப்படி பார்க்குறதுன்றதை பார்த்துக்கங்க. வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.